24 into it. What will happen? The finger will burn. You have beautiful infrastructure. அதுக்காக ப்ளஸ் டூல உட்கார்ந்துட்டே இருப்பீங்களா? பாஸ் ஆகணும்ல, அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்ல. யூ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப். பிஇ போகணும்ல, எம்பிபிஎஸ் போகணும்ல, பயோமெட்ரிக்ஸ் படிக்கணும்ல. யூ ஹாவ் கோல்ஸ் டு ரீச். என்ஜினியர் ஆகணும். இன்னொன்று சொல்லிடுறேன். இன் தமிழ் வி ஹாவ் டூ வேர்ட்ஸ், இலக்கு இலட்சியம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இலக்கு அண்ட் இலட்சியம்? இலக்குனா என்ன, இலட்சியம்? ரொம்ப பேர் உன்னோட இலட்சியம் என்னன்னு கேட்டோம்னா என்ஜினியர் ஆகுறதுங்கிறான். என்ஜினியர் ஆகுறது லட்சியம் கிடையாது சார், என்ஜினியர் ஆகுறது இலக்கு இல்லைங்களா? என்ஜினியர் ஆகுறதுங்கிறது இலக்கு. என்ஜினியர் ஆன பிறகு நான் கட்டுற அணைக்கட்டு 10,000 வருஷத்துக்கு நிற்கிற மாதிரி கட்டுவேன்னு சொன்னால் அதுதான் லட்சியம். இதான் இலக்கியம். அதை தான் அவர் ராபர்ட் ஃப்ராஸ்ட் இன்சிஸ்ட் பண்றார். யூ ஹாவ் எ லாட் ஆஃப் கோல்ஸ் டு ரீச், யூ ஹாவ் எ லாட் ஆஃப் கோல்ஸ், லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ். பட் திஸ் ஃபாரஸ்ட் இஸ் பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். ஐ வுட் லைக் டு ஸ்பெண்ட் ஆல் மை லைஃப் ஹியர். ஐ வுட் பி ஹியர், ஐ வுட் பி ஹாப்பி, ஐ வுட் பி சாட்டிஸ்ஃபைட் இஃப் ஐ ஆம் ஹியர். பட் ஐ கேனாட் ஸ்டே பேக் ஹியர், ஐ ஹாவ் டு கோ. Because I have promises. Jawaharlal Nehru had these four lines on his table because he was highly inspired by these four lines. India would not have this much developed but for Jawaharlal Nehru. Jawaharlal Nehru alla da first prime minister irundhadanal da India indha alavukku develop aayirathu. India would not have been this much developed but for Jawaharlal Nehru. Jawaharlal Nehru was inspired by the four lines of Robert Frost. So I love Jawaharlal Nehru. That is why I love Robert Frost. Nariya diversions varum. You will come across a lot of diversions, lot of digressions. Don't carried away by the digressions and diversions. You have specific aims in, you have specific purposes in life. A student asked a teacher, sir, what is the purpose of life? But now ungalda kekkurane, you please, one or two students can stand up and give me an answer. What is the purpose of your life? Yes, yes, no purpose. What is the purpose of your life? இந்த பசங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், இந்த கிளப்புக்கு பிரசிடெண்ட்டு வைஸ் பிரசிடெண்ட்டு ரெண்டு பேருமே பொங்கல் பிள்ளைங்களாம் வந்தாங்களாப்பா. என்னப்பா இப்படி செய்கிறீங்களப்பா? எல்லாத்துக்குமே அதான் அதான் ஏன் நீ செய்யக்கூடாதா? என்ன ஒரு வைஸ் பிரசிடெண்ட் ஒரு பையன், பிரசிடெண்ட் ஒரு பொண்ணுன்னு இருக்கக்கூடாதா? என்ன ரெண்டும் பொண்ணாக வருது. ஐ எம் வெரி ஹாப்பி. This is a peaceful, wonderful piece of information. Mr. Jagar comes out with a piece of information. The woods are lovely, dark and deep, but I have promises to keep and miles to go before I sleep, and miles to go before I sleep. These four lines of Robert Frost did not become very famous, very popular because of Jawaharlal Nehru, but because of Surya, the hero of Varanam Ayiram. அதில் அந்த ஃபோர் லைன்ஸை சொல்லுவாராம். நான் அந்த படம்லாம் பார்க்கல. ஃபோர் லைன்ஸை சொல்லிக்கிறார். அப்போ ஐ எம் வெரி ஹாப்பி ஆஸ் ஏ ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ், ஏ தமிழ் டைரக்டர் இஸ் ஆல்சோ இன்ஃபார்ம்ட் ஆஃப் ராபர்ட் ஃப்ராஸ்ட், மலையாளி டைரக்டர். வெரி நைஸ். So let me tell you the exact meaning of those four lines. This woods, this forest is wonderful, beautiful. I would like to stay back here. I would like to spend the rest of my life here. But I have goals to reach. I don't want to be diverted from my goals.
இப்போ உங்களுக்கு எத்தனை டைவர்ஷன்ஸ் இருக்கு சார்? இப்போ மாடர்ன் லைஃப் யூ ஹாவ் எ லாட் ஆஃப் டைவர்ஷன்ஸ். யூ ஹாவ் ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப். கவனமாக கையாளுங்க, எல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுவோம். மிஸ்யூஸ் செல்ஃபோன், யூ நோ செல்ஃபோன். ஸோ பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல் இன்வென்ஷன், பியூட்டிஃபுல் இம்ப்ரூவ்மெண்ட். யூ ஹவ் சோ மெனி எக்யூப்மெண்ட்ஸ் இன் ஒன் செல்ஃபோன். When I was a student, when I was a high school student, I had a camera separately, I had a calculator separately, I had a torch light separately, I had a watch clock separately. Now in one cell phone, we have all these things. We have all these things. You have a clock, you have a watch, you have a stopwatch, you have a calculator. Beautiful. But are we using it properly? That is where literature becomes more essential. Science has given you a lot of powers. According to Jacob Bronowski, science has given you powers equal to God. Please listen to me. Science has given powers equal to God. But we are using them like small children. விஞ்ஞானம் நமக்கு அவ்வளோ ஆற்றல் கொடுத்துருக்குது. Man can generate, man can protect, man can generate, man can operate, man can destroy. So he is equal to God. Science has given you powers equal to God, but we are using them like small children. Use பண்ண தெரியாம. For cell phone, are we using it properly? Are we using cell phones for noble purposes? If we use the cell phone for noble, only for noble purposes, then what is the need of having a separate department in the police, cyber crime department? Why? Thaniya or cyber crime department in thaniya police la vechirukra? Yeah, because we are misusing science. It is here we need literature. Literature teaches you how to use science properly. Literature teaches you how to use science properly, constructively. Cell phone, every girl has a cell phone, especially office going girls, cell phone. She simply steps down from her house, going to the bus stop, just 1 kilometer away from her house, all through those 1 kilometer, that 1 kilometer. One day I chased a girl. Yeah, that happened. I shamelessly accept it. I was chasing the girl. I wanted to know what she was telling. Enna dhaan pesuradha adha 1 kilometerum pesuralaiya. I went close and close. Romba close a povum bayama irukku. Eve teaching la pudichu ulla vechitta enna pandrathu ana. பஸ் அங்கே வந்துட்டு ஓகே. இந்த ஓகே 1 கிலோமீட்டர்யா, இந்த ஓகே சொல்றதுக்கு 1 கிலோமீட்டர். இதுக்காக செல்போன் கண்டுபிடிச்சா சார்? வெதர் இட் இஸ் லேண்ட் லைன் ஆர் செல்போன், ஐ வில் கிவ் யூ ஒன் சென்டென்ஸ், பிரீஃப் சென்டென்ஸ். A telephone or a cell phone is not for conversation, it is for communication. It is not for conversation. If you don't use science properly, science is the most dangerous thing. Science sariya use pannalana abayakaramana vishayam science. அது லிட்ரேச்சர் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஐ காட் அன் எஸ்எம்எஸ், யூ நோ சார், பாலாஜி சார், ஐ காட் அன் எஸ்எம்எஸ் இன் மை செல்ஃபோன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மாரியாத்தா அண்ட் மங்காத்தா?
ஒரு எஸ்எம்எஸ் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் ஐ ஆஸ்க் மை ஒய்ஃப் டூ யூ ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மாரியாதா அண்ட் மங்காத்தா ஆனா ஷீ டோல்டு மீ எங்காத்தாவுக்கே தெரியாது அப்புறம் அப்படி லேஸ் அப்படி ஒரு அப்படி அது என்ன என்ன அப்படி என்னமா அது இப்படி செய்கிறது என்ன பேருமா ஸ்வைப் எஸ் அப்படி ஸ்வைப் பண்ணோம்னா கீழே டிஃபரன்ஸ் அவனே கொடுத்துருக்கான் அந்த பையனே கேள்வி இங்கிலீஷில் கொடுத்துருக்கான் பதில் தமிழில் கொடுத்துருக்கான் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மாரியாத்தா அண்ட் மங்காத்தா ஆன்சர் இஸ் தமிழில் ஆன்சர் தலையை விரித்து போட்டுட்டு ஆடுனா மாரியாத்தா தலையே வந்து ஆடுனா மங்காத்தா இதுக்கா செல்போன் கண்டுபிடிச்சான் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரிமெம்பர் இதுக்கா செல்போன் யூ ரீட் எ போயம் யூ ரீட் எ ஷார்ட் ஸ்டோரி யூ ரீட் எ வண்டர்ஃபுல் நாவல் யூ ரீட் த பிளேஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் யூ வில் கம் டு நோ ஹவு டு யூஸ் திங்ஸ் ப்ராப்பர்லி லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட் மியர்லி லிவிங் இஸ் எ வேஸ்ட் ஆஃப் டைம் யூ ஷுட் பி லைவ்லி இன் யுவர் லைஃப் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் லிவிங் How many of us are lively? Marbudi in the spark ko jis solren. Spark means liveliness. Uyir poda irukano. Indha 1 km pesra avula uyir uyir poda iruka. Uyiroda irukra. Uyiroda iruka koodadhu. Indha SMS anupichavanla urupiduvana. Science is important. Let me clearly differentiate between science and literature. Science believes in experiments. Literature believes in experiences. Every poem of Robert Frost is an experience. Every drama, every play of Shakespeare is an experience. As I told you, I was doing physics in my BSc. And I was not good at chemistry. Even then when I was a student of BSc physics, there was no Kala master. Even then I did not get chemistry. Kala master, you don't know Kala master? You know? Yes. Very good. You have a wonderful academics director. And I was not good at chemistry. I was interested in literature, but my daddy wanted me to do science. So I was forced to do physics, BSc physics. Appo ungalku inge eppadi irukku volumetric analysis you have? Titration? Yeah, that's good. Then only you can understand what I tell you. In my BSc there was titration, three boys only, there was no co-education at that time, only education.